இன்னைக்கு நாம அனிசோலோட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு அனிசோலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு வரைய தெரியணும். அனிசோல் எப்படி எழுதணும்னா, ஒரு பென்சீன் ரிங் போட்டுக்கணும். ஒரு பென்சீன் ரிங் போட்டுக்கிட்டு அந்த பென்சீன் ரிங் மேலே OCH3 இருக்கணும். இதுதான் அனிசோல். இதில் இருக்கக்கூடிய இந்த ஓஆர் அல்காக்சி குரூப் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சிருக்கோம் ஃபீனாலில் இருக்கக்கூடிய அந்த ஓகச்சும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங், இது மாதிரி அனிசோலும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங், இது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் டோட்டலாக 4 ரியாக்ஷன் இருக்குது: ஹாலஜினேஷன், நைட்ரேஷன், அசைலேஷன், அல்கேலேஷன். ஸோ ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹாலஜினேஷன் பார்க்க போகிறோம். ஹாலஜினேஷனில் நம்ம என்ன ரியேஜெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, ப்ரோமினின் எத்தனோயிக் ஆசிட். ப்ரோமினை எத்தனோயிக் ஆசிட்டில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளோட ரியேஜெண்ட். இப்போ ரியாக்ஷன் எழுதலாமா? ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? அனிசோல் எழுதணும் இல்லையா? இது அனிசோலுக்கான ரியாக்ஷன்ஸ் இல்லையா, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இப்போ பாருங்கள், அனிசோல் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட ரியேஜெண்ட் ப்ரோமினின் எத்தனோயிக் ஆசிட். ஸோ ஆரோ போட்டுக்கோங்க. Bromine in ethanoic acid. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த அல்காக்சி குரூப் எப்போவுமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ப்ரோமின் எடுத்திருக்கிறதுனால ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ப்ரோமினும், பேரா பொசிஷனில் ஒரு ப்ரோமினும் கிடைக்கும். ரெண்டு ப்ராடக்ட் வந்துருச்சா? இப்போ இதில் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இதுதான் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும், இது மைனர் ப்ராடக்ட். பாருங்கள், இது மைனர் ப்ராடக்டாக கிடைக்கும் ஹாலஜினேஷனில், இது மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இதோட பேர் என்ன பாருங்கள், இது ஆர்த்தோ பொசிஷனில் ப்ரோமின் இருக்குது. அப்போ இது என்ன, இதோட பேர் ஆர்த்தோ ப்ரோமோ. இது என்ன, இப்போ இந்த ப்ரோமின் இல்லாமல் இதோட பேர் அனிசோல் தானே? அப்போ ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோல், இதோட பேர் பேரா ப்ரோமோ அனிசோல். நம்ம செகண்ட் நைட்ரேஷன் பார்க்க போகிறோம். நைட்ரேட்டிங் மிக்சர்னால் இதெல்லாம் எடுக்கணும், கான் HNO3 கான் H2SO4. ஸோ இங்கே இன்கமிங் குரூப் என்ன வரும்? NO2 தான் நம்மளோட இன்கமிங் குரூப். சேம் அங்கே படித்த அதே மாதிரி தான் இந்த BR பதிலாக இங்கே NO2 போடணும். அவ்வளோதான், இங்கே படித்த அதே மாதிரி தான் இங்கே வரப்போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? அனிசோல் எழுதணும் இல்லையா? ஸோ அனிசோல் எழுதிக்கோங்க. ரியேஜன்ட் என்ன? கான் HNO3 கான் H2SO4. நமக்கு ப்ராடக்ட் இதே மாதிரி ஒரு மைனர் ப்ராடக்ட்டும் ஒரு மேஜர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு NO2, செகண்ட் ப்ராடக்டில் பேரா பொசிஷனில் ஒரு NO2, அவ்வளோந்தான். இப்போ இதோட நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோட பேர் ஆர்த்தோ, அங்கே ப்ரோமின் இருந்தனால ப்ரோமோன்னு சொன்னோம். இங்கே ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல், இங்கே பேரா நைட்ரோ அனிசோல். இதுலேயும் இது மைனர் ப்ராடக்டாக இருக்கும், இது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். நீ தேர்ட் ரியாக்ஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா, அல்கேலேஷன், அசைலேஷன். ஃபஸ்ட் நம்ம அல்கேலேஷன் பார்க்கலாம். அல்கேலேஷனில் நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்னா, அன்ஹைட்ரஸ் AlCl3 அலுமினியம் குளோரைடு இன் கார்பன் டைசல்ஃபைடு. அனிசோல் எழுதிக்கலாம். மேலே OCH3. இப்போ நம்ம இதில் ஒரு அல்கைல் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் அல்கைலேஷன். ஸோ நான் இங்கே என்ன எடுக்க போகிறேன்னா, மெத்தில் குளோரைடு எடுக்க போகிறேன். மெத்தில் குளோரைடு, அவ்வளோதான். சரி, இப்போ நம்மளோட கேட்டலிஸ்ட் எழுதுங்க. அன்ஹைட்ரஸ் AlCl3 இன் CS2, ஓகேவா? இங்கேயும்
நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சேம் அதே மாதிரி தான் ஒரு மேஜர் ப்ராடக்ட் ஒரு மைனர் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். எழுதிக்கோங்க, ஆர்த்தோ பேரால வரும் ப்ராடக்ட். ஓ சிஹெச் த்ரீ அல்கைல் குரூப் ஆர்த்தோ பொசிஷனில் ஒன்றில் வரும், இன்னொன்றில் பேரா பொசிஷனில் வரும். அவ்வளோதான். இங்கேயும் ஃபஸ்ட் என்ன எடுக்கணும், நம்ம அனிசோல் எடுத்துக்கணும் இல்லையா. இது அசைலேஷன் இல்லையா, ஸோ இங்கே என்ன எடுக்கணும்னா அசிட்டைல் குளோரைடு எடுக்கணும். சிஹெச் த்ரீ சிஓ சிஎல். இங்கேயும் நம்ம அதே கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. இப்போ இங்கே நமக்கு ஒரு மேஜர் ப்ராடக்ட்டும் ஒரு மைனர் ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ப்ராடக்ட் எழுதலாமா? ஓ சிஹெச் த்ரீ போட்டுக்கோங்க. அப்புறம் ஆர்த்தோ பொசிஷனில் சிஓ சிஹெச் த்ரீ, இது மைனர் ப்ராடக்ட். அதுக்கப்புறமா அடுத்த ப்ராடக்டில் பேரா பொசிஷனில் சிஓ சிஹெச் த்ரீ போடணும். இது மைனர் ப்ராடக்டாக இருக்கும், இது மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாலு ரியாக்ஷன்லேயுமே பேரா பொசிஷனில் இருக்கிறது தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும்.